ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு சங்கமம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பிரெஞ்ச் பிரைட் போட்டு ஒரு பன் ஹேர்ஸ்டைல் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹேர்ஸ்டைல் வந்து எந்த ஒரு பார்ட்டிக்கும் வந்து நீங்க போட்டு போகலாம். சாரீக்கு, லெஹிங்காக்கு, அனார்கலி சூட்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ஹேர்ஸ்டைல். இப்ப வாங்க இந்த ஹேர்ஸ்டைல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முடி வந்து நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க, சிக்கு இல்லாம பாத்துக்கோங்க. இந்த ஹேர்ஸ்டைல் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி போட போறோம்னா, நார்மலா பிரெஞ்ச் பிரைடு போடுறோம் இல்லையா, அது வந்து கழுத்து வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பிரெஞ்ச் பிரைட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து நம்ம வந்து பன் எப்படி போடுறது, கொண்டை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நார்மலா நம்ம பிரெஞ்ச் பிரைடு வந்து டாப் ஆஃப் த ஹெட்ல இருந்து நம்ம கொஞ்சம் முடி எடுத்துட்டு த்ரீ ஸ்டாண்டர்ட் பிரைட் போடுவோம். அதாவது மூணு கால் பின்னல் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து நம்ம அந்த பின்னலோட சேர்த்து நம்ம பிரெஞ்ச் பிரைடு போடுவோம். பிரெஞ்ச் பிரைட் டுட்டோரியல் வந்து டீடைல்டா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து நம்ம இந்த பின்னலோட சேர்த்து நம்ம வந்து பிரெஞ்ச் பிரைட் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கொண்டை வந்து ரொம்ப லோவா இருக்கணும்னா நீங்க முன்னாடி நல்லா ஃபுல்லாவே பிரெஞ்ச் பிரைட் போட்டு கடைசி வரைக்கும், கழுத்துக்கு கடைசி வரைக்கும் நீங்க வந்து நிறுத்திக்கலாம். இல்ல உங்களுக்கு ஹை பன் மாதிரி வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க காது கிட்ட வரும்போதே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க போனிடெயில் போட்டுட்டு நீங்க பன் போட ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்ப கழுத்துக்கிட்ட கரெக்டா வந்திருக்கேன். இப்ப இங்க வந்து ஒரு ஹேர் பேண்டோ இல்ல ரப்பர் பேண்டோ நீங்க வந்து சேர்த்து போட்டுடுங்க. இதுக்கப்புறம் வந்து நல்லா சிக்க எடுத்துட்டு இப்ப இருக்கிற ஹேரை வந்து த்ரீ செக்ஷன்ஸா பிரிச்சு ஒவ்வொரு செக்ஷனும் நான் வந்து தனியா த்ரீ ஸ்டாண்டர்ட் பிரைட் போடுறேன். மூணு கால் பின்னல் தான், நார்மல் மூணு கால் பின்னல் தான் நம்ம வந்து போடுறோம். இந்த பின்னல் போடும் போதே கொஞ்சம் ஹேரை வந்து நல்லா புல் பண்ணிக்கோங்க, இழுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியறதுக்கு இந்த மாதிரி பின்னிட்டு கடைசியா வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற ரெண்டு செக்ஷன் ஆஃப் ஹேரையும் நார்மல் த்ரீ ஸ்டாண்டர்ட் பிரைட் போட்டு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். நீங்க இந்த மாதிரி பின்னல் போட்டுதான் கொண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. நார்மலா இந்த போனிட்டேலயே நீங்க இது போட்டுட்டு நீங்க கொண்டை போட்டுட்டு கூட நீங்க விடலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு பின்னலையும் கொண்டை மாதிரி சுத்திட்டு கொண்ட ஒசி இல்ல ஹேர் பின் வச்சு நீங்க நல்லா வந்து குத்தி விட்டுக்கோங்க, செக்யூர் பண்ணிக்கோங்க. நீங்க பின்னிட்டு கொண்ட ஒசி குத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரிப்பா நிக்கும். அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி பின்னிட்ட பிறகு நான் கொண்ட மாதிரி சுத்தி இருக்கேன். இப்போ நம்ம மூணு செக்ஷன்ஸ் இருந்தது, அந்த மூணு செக்ஷனையும் நம்ம நல்லா கொண்ட வந்து நல்லா சுத்திட்டு நல்லா செக்யூர் பண்ணிருக்கோம் ஹேர் பேண்ட் இது கொண்ட ஒசி வச்சு. இப்ப வந்து நீங்க அழகா உள்ள சுத்தி வந்து பூ வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேர் கிளிப்ஸ் மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதையும் நம்ம வச்சுக்கலாம். மல்லிப்பூ அந்த மாதிரி பூ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சுத்தி வந்து ரெண்டு லேயர் நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப கிராண்டா இருக்கும் உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு. இல்ல இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து ஹேர் அசசரிஸ், நார்மல் கிளிப்பு கொண்டை சுத்தி வைக்கிற மாதிரி நம்ம ஹேர் அசசரிஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்க எந்த மாதிரி வச்சீங்கனாலும் உங்களுக்கு நல்லா பாக்குறதுக்கு நல்லா ட்ரெண்டியா இருக்கும். இந்த ஹேர்ஸ்டைல் நீங்க நார்மலா சாரீக்கு, லெஹெங்காக்கு, லெஹெங்கா சோலிக்கு இல்ல வேற எந்த விதமான ட்ரெடிஷ்னல் வேருக்குமே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ஹேர்ஸ்டைல். நீங்களும் இந்த பிரெஞ்ச் பிரைட் பன் ஹேர்ஸ்டைல உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.